இப்போ நம்ம இன்டர்வியூக்கு போகிறோன்னா, ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகும்போது நம்ம அந்த கம்பெனியில் என்ன கேட்கலாம், என்ன கேட்டால் அவங்க சேலரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க, அவங்க வந்து நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. என்ன கேட்கலாம் அந்த கம்பெனியில், என்ன கேட்டால் நமக்கு சேலரி வந்து கரெக்டாக நெகோஷியேஷன் பண்ணி கரெக்ட் சேலரி வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சேலரி ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத இன்டர்நெட்லேயோ இல்லை வேறு யார்கிட்டையோ கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். இன்டர்நெட்டில் இப்போ போய் உங்கள் சேலரி, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஜாப் போகிறீங்க, ஏதோ ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த பொசிஷனுக்கு மார்க்கெட்டில் என்ன கொடுக்குறாங்க, அந்த சேலரி ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ரெண்டாவது, இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு கம்பெனி வந்து என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, மற்ற கம்பெனிஸ் இல்லை நீங்கள் போகிற கம்பெனி இல்லை மற்ற கம்பெனி என்ன ஆஃபர் பண்ணுறாங்க அந்த சேலரி ரேஞ்சும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். மூணாவது, இந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த பொசிஷன் வந்து எவ்வளோ காம்படிட்டிவான ஜாப் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதும் அவசியம். எவ்வளோ காம்படிட்டிவான ஜாப் அப்படின்னா, இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்க்கு வந்து ஒரு ஸ்கில் செட் தேவை. ஒன்லி ப்ரோக்ராமிங் அந்த லாஜிக் தெரிஞ்சவங்க தான் அந்த வேலை செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்கில் செட் உள்ள ஜாப்னால் அந்த ஜாப்க்கு வந்து அதிக சேலரி வந்து ஹையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் பர்டிகுலர் பொசிஷனுக்கு வந்து எவ்வளோ வந்து இந்த ஜாப் வந்து எவ்வளோ காம்படிட்டிவாக இருக்குது, கம்பெனி இதுக்கு வந்து எவ்வளோ சேலரி, மற்ற கம்பெனிஸும் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ப்ளஸ் சேலரி ரேஞ்ச் வந்து naukri.com இல்லை மற்ற .com போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு எவ்வளோ சேலரி ரேஞ்ச் யூஸ்வலாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு ஐடியா, ரஃப் ஐடியா வச்சுக்கிட்டிங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, அந்த இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கம்பெனி இன்டர்வியூ நடக்கும்போது ஒரு மூணு விஷயம் வந்து அவங்க ஜென்ரலாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து உங்களோட யூனிக் டேலண்ட் அண்ட் யூனிக் பொட்டன்ஷியல். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இதில் ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப ஷைன் ஆகிருக்கீங்க, இல்லாட்டி உங்கள் ஏதாவது ஒரு நெட்ஒர்க்கிங் ஜாப் போகிறீங்க, அந்த நெட்ஒர்க்கிங்கில் நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் கோர்ஸ் இல்லாட்டி ஸ்பெஷல் டிகிரி ஏதாவது வச்சுருக்கீங்க, இல்லை இவ்வளோ வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் உங்கள் பேஸ் பண்ண டேலண்ட்ஸ் என்ன, ஏதாவது டிகிரி வச்சுருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களோட இதை வந்து எவால்யூட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டேலண்ட்ஸ் ப்ளஸ் உங்களோட டிகிரி ஸ்கில் செட் அந்த இதெல்லாம் எவால்யூட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, கம்பெனி இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குன்னா அந்த பொசிஷனுக்கு மற்ற ஆர்கனைசேஷன் எவ்வளோ பே பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆர்கனைசேஷன் பே ஸ்கேல் வந்து டிசைட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக கம்பெனிஸ் வந்து அவங்களோட காம்படிட்டிவ் கம்பெனிஸ் வந்து என்ன பே பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக இதை சொல்கிறேன். இப்போது கூகுள் கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஒரு பே ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆப்பிளோ இல்லை மற்ற மைக்ரோசாஃப்டோ எவ்வளோ தர்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவலாக என்ன பே ஸ்கேல் தரணுமோ அதுதான் தருவாங்க. ஸோ இது ஒரு கம்பெனிஸ் வந்து ஜென்ரலாக இதை பண்ணுவாங்க. அதர் கம்பெனிஸ், சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஜியாகிரஃபிக்கல் லொக்கேஷன், ஒரு கம்பெனி ரிமோட் ஏரியாவில் ஏதோ ஒரு வில்லேஜில் ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னா அங்கே மக்கள் வரணுங்கிறக்காக ஒரு அட்ராக்டிவ் பேக்கேஜ் கொடுக்கலாம். இல்லை நிறைய பேர் அவங்களுக்கு தேவை இருந்ததுன்னா ஒரு அட்ராக்டிவ் பேக்கேஜ் கொடுத்தா நிறைய எம்ப்ளாயீஸ் அங்கே வந்து வேலை செய்வாங்க அப்படிங்கிறக்காக கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ் வந்து கம்பெனிஸ் வந்து அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு பே டிசைட் பண்ணுறதுல நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. மூணாவது, அந்த கம்பெனிக்குள்ளேயே ஒரு ஃபேர் பே இருக்கணும். அதாவது இதே பொசிஷனுக்கு மற்ற எம்ப்ளாயீஸ் ஆல்ரெடி இதே பொசிஷனுக்கு இருக்கலாம், பட் உங்களுக்கு கம்மியான சேலரியோ இல்லை அதிகமான சேலரியோ அவங்க கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷர்னால அதிகமான சேலரி கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இதே பொசிஷன் இருக்க வேறு எம்ப்ளாயி கம்மியாக சேலரி வாங்கலாம், உங்களுக்கு அதிக சேலரி கொடுக்கலாம். ஸோ கம்பெனிஸ் வந்து இதை எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் அவங்க ஒரு பே ஸ்கேல் வந்து முடிவு பண்ணுவாங்க. முன்னால் அந்த சேலரி ரேஞ்ச் வந்து உங்களை ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி ஒரு ஐடியா வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அந்த சேலரி ரேஞ்ச் பண்ணும்போது மூணு விஷயம் நீங்கள் இது எழுதி வச்சுக்கோங்க. ஒன்று வந்து மினிமம் சேலரி, உங்களை ஃபினான்ஷியல் நீடு, பேசிக் ஃபினான்ஷியல் நீடு இது பண்ணுறதுக்கு மினிமம் சேலரி எனக்கு எவ்வளோ தேவை. அதாவது இவ்வளோ இருந்துச்சுன்னா என்னோடய லோன் அடைச்சிருவேன், எனக்கு வந்து ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா அம்மா கொடுக்கறது, மற்ற வீட்டில் ஏதாவது தேவை இருக்கிறது அதெல்லாம் சேர்த்து ஒரு மினிமம் சேலரி இவ்வளோ இருந்தால் எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மினிமம் சேலரி எழுதி வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து ஒரு ஐடியல் சேலரி. ஐடியல் சேலரினால் நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைலில் இமேஜின் பண்ணி வச்சுப்பேங்க. இந்த உங்களுக்குன்னு ஒரு டிசையர் இருக்கும், இது வாங்கணும், மற்றதெல்லாம் பண்ணணும், வீடு கட்டணும், அந்த மாதிரி எல்லா டிசைரும் இருக்கும். அந்த தேவைக்கு எவ்வளோ சேலரி தேவை அதுக்கு ஒரு ஒரு இது ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ சேலரி இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த
எனக்கு விருப்பப்பட்ட இந்த லைஃப் ஸ்டைல் வந்து வாழ்வேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சேலரி எழுதி வச்சுக்கோங்க. மினிமம் சேலரி, ஐடியல் சேலரி, ரெண்டு சேலரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்க, இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ பே பண்ணுறாங்க. இந்த மூணு சேலரி ரேஞ்ச் ரிசர்ச் பண்ணும்போது இந்த மூணு இது உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா கம்பெனிக்குள்ளே போய் உங்கள் நெகோஷியேட் பண்ணும்போது உங்களுக்கே உங்களுக்கு கிளியர் மைண்ட் இருக்கும். ஓகே, நமக்கு இவ்வளோ தேவை, இவ்வளோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து நல்லா நமக்கு தேவையான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுவோம், மார்க்கெட்டில் இவ்வளோ தான் பே பண்ணுறாங்க. இந்த மூணு வந்து பேசிக், இது மூணும் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சேலரி நெகோஷியேட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, சில கம்பெனிஸ் வந்து கம்மியான சேலரி, இனிஷியலாக கம்மியான சேலரி கொடுத்தாலும் அவங்களோட ரிட்டைர்மெண்ட் பேக்கேஜ் நல்லாயிருக்கும். பிஎஃப் அமௌண்ட் வந்து ஒழுங்காக அவங்க மந்த்லி மந்த்லி டிடெக்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கலாம், ஹெல்த் கேருக்கு உங்களுக்கு அந்த சேலரியிலேயே சேலரி போக எக்ஸ்ட்ரா ஹெல்த் கேர் அவங்களே பார்த்துக்கிற மாதிரி இருக்கலாம். கம்யூட்டர் பெனிஃபிட், அதாவது நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு வர அந்த செலவு, எனி அதர் இது, வெக்கேஷன் எவ்வளோ, லீவ் எவ்வளோ, ஏதாவது ஹெல்த் கிளப்பில் நமக்கு ஏதாவது மெம்பர்ஷிப் இருக்கா, ஃபேமிலி லீவ் கொடுப்பாங்களா, போனஸ் எவ்வளோ கொடுப்பாங்க, இல்லாட்டி ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட், இதுக்கு மேலே ஏதாவது நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இப்போ ஒரு ஃப்ரெஷராக போகிறீங்க பட் இதுக்கு மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்கு வந்து கம்பெனிஸ் ஏதாவது செலவு பண்ணுவாங்களா, பார்க்கிங் இருக்கா, ஃபுட்டு கொடுப்பாங்களா, இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. சேலரியில் வந்து இந்த மாதிரி நிறையா அட்டாச்மெண்ட் இருக்குது. பட் உங்களுக்கு எது ப்ரையாரிட்டி அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டைம் கேட்டு இதெல்லாம் எனக்கு வேணும், அட்லீஸ்ட் இது ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி லைக் ரிட்டைர்மெண்ட் பேக்கேஜ் எனக்கு தேவையா, ஹெல்த் கேர் தேவையா, இது வந்து உங்களோட இது, உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட இது பொறுத்து. சில பேருக்கு பணம் இருக்கும், ஹெல்த் கேர் தேவை இருக்காது, அவங்க ஹெல்த் கேர் அவங்களே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. சில பேர் வந்து கம்பெனிக்கு போகிறது வந்து வேறு தேவைக்காக போவாங்க, லைக் க்ரியேட்டிவ் ஜாப்ஸ் எனக்கு வேணும் அதுக்காக தான் நான் போகிறேன். சில பேருக்கு வெக்கேஷன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஃபேமிலி கூட நிறையா ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதெல்லாம் இதில் வந்து உங்களுக்கு எது ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்துட்டு அதை டிசைட் பண்ணும். ஒன்லி சேலரி மட்டுமே பார்க்காம பெனிஃபிட் பேக்கேஜ் ஏதாவது இருக்கா, அதர் பேக்கேஜஸில் பெனிஃபிட் பேக்கேஜ் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்களோ இல்லை ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோ சும்மா வந்து பே ஸ்கேலில் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ரீசன் வேணும், உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட் இருக்குது, பர்டிகுலர் டிகிரி இருக்குது, உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து அவங்க பார்ப்பாங்க. டிபார்ட்மெண்ட் வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி மாதிரி ரிவர்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இட் பி ஈஸி ஃபார் தம் டு டிசைட். ஸ்டோரி மாதிரி ரிகர்ஸ் பண்ணுறது எப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு ஸ்டார்ட் வித் என்ன இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸீட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்களோ அந்த இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் வந்து எனக்கு பர்டிகுலர் டிகிரி இருக்குது, இது வந்து ப்ரொஃபஷ்னல் நெட்ஒர்க் டிகிரி வச்சுருக்கேன், இவ்வளோ வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவ்வளோ சேலரி வந்து எனக்கு தேவை அப்படின்னு ஒரு கிளியர் கட்டு ஸ்டோரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது அந்த கம்பெனியில் இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த அதை விட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லை அதில் வந்து உங்களுக்கு டேலண்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி ரிகர்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சேலரியை பற்றி ஒரு ப்ராட் ஐடியா இருக்கும். இந்த கம்பெனியில் இது தான் கேட்க போகிறாங்க, இவ்வளோ தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இவ்வளோ தான் இந்த கம்பெனி கொடுப்பாங்க, இல்லை அவங்கக்கிட்ட நெகோஷியேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ப்ராட் ஐடியா இருக்கும். சேலரி நெகோஷியேஷன் பற்றி இன்னும் சில ஆஸ்பெக்டை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.